உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதய சூரியன், ஓடி வருகிறான். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்ட திமுக பொதுக்கூட்டத்திற்கு மின்கம்பத்தில் இருந்து திருட்டு கனெக்ஷன் கொடுத்து உதய சூரியனை ஒளிர வைத்துள்ளனர். இப்படி எண்ணற்ற சாதனைகளை செஞ்சிருக்கக்கூடிய அரசுதான் இந்த அரசு, உங்க அரசு என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். இந்த நிலையில் கூட்டத்தை விமர்சையாக நடத்துவதற்காக அந்த பகுதியில் பிளெக்ஸ் பேனர்கள், மின் விளக்குகள் வரிசை கட்டி பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்தன. ஒண்ணுமே இல்ல, ஒரு சின்ன விஷயத்தை மீடியாவும் சேர்ந்து பெருசா ஊதிட்டாங்க மேடம். இது சின்ன விஷயமா? இதில் மின் விளக்குகளால் தயார் செய்யப்பட்ட உதய சூரியனுக்கு மின்சாரம் அங்குள்ள தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு சொந்தமான மின் கம்பத்தில் இருந்து எடுக்கப்பட்டு உதய சூரியன் ஒளிர்ந்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதாண்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. இதனை வீடியோவாக எடுத்து வெளியிட்டிருக்கும் சிலர் மின் கட்டணம் உயர்ந்து கொண்டே இருக்கும் சூழலில் திருட்டு மின்சாரத்தில் உதய சூரியனை ஒளிர விட்டுள்ளனர். அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம். அப்ப இதே தொழிலாத்தா அலைறியானி என கூறி வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். வலைதளவாசிகள் இதற்கு கடும் விமர்சனங்களை தெரிவித்து வருகிறார்கள். இங்க இருக்க பொதுமக்களை பார்த்து கேக்குறேன், என்ன மாதிரி திருநெல்வேலி கையங்களமா புடிச்சு அங்கனக்குள்ளே அடிச்சு உங்களால தண்டிக்க முடியுமா? முடியுமாயா? முடியாது. என்னைக்கு உங்களுக்கு நான் வீர வருதோ அன்னைக்கு தான் என்ன மாதிரி திருநெல்வேலி திருந்துவான். என்ன தலைவா நடந்துறது? கரெக்ட் கேட்டீங்களா ஐயா? கேவலம் ஒரு திருட்டு பய பிள்ளை, உங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியாது, ஆயிப்போச்சு. இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள காணொளியில் மின் கம்பத்தில் இருந்து செல்லும் மின்சார கம்பியில் இருந்து வரும் வயர் அந்த சூரிய விளக்கின் மீது ஒளிர விடுவது போல் தெரிந்தாலும் அதற்கான உண்மை தன்மை தெரியவில்லை. கலைஞருடைய மகன் ஸ்டாலினை மறந்துடாதீங்க. கலைஞருக்குள்ள நானு இந்த ஒண்ணு தாங்க 9 வருஷம் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறான். திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றான், சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றான். ஆனா அது என்னன்னு அவனுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாதுங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.